ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரகதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்காக நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸை வச்சுட்டு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். சரி, இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ள தான். இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விதமான ஆக்ஷன் பிளாக்டு எரர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு எரர் தான். இந்த எரர் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, இது எப்படி எப்படிலாம் வரும், இது வர்றதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன, எல்லா விதமான விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இது கடைசியாக எப்படி தான் இதை சால்வ் பண்ணுறது, அதுக்கான வேஸ் என்னென்ன, அதுக்கான வழி என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஆக்ஷன் பிளாக்டு எந்தெந்த காரணத்துக்காக நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆக்ஷன் பிளாக்டு நம்மளுக்காக வர்றதுக்கான முக்கிய காரணம் எதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கமெண்ட்ஸ் பண்ணணும், இவ்வளோ தான் லைக்ஸ் பண்ணணும், இவ்வளோ தான் ஃபாலோஸ் அண்ட் அன்ஃபாலோஸ் பண்ணணுன்ற ஒரு டைம் லிமிட்டையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்ட் லிமிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் நம்மளுக்காக கொடுத்துருக்கு. இது கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரோபோட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ரோபோட்டாக இருந்தால் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் அந்த ரோபோட் பண்ணி வைக்கும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக ப்ரைவசி செக்காக வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்கிறேன். எவ்வளோ தான் ஒரு நாளைக்கு லைக்ஸ் அண்டு கமெண்ட்ஸ்லாம் பண்ணணும், ஃபாலோஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 350-500 ஃபாலோஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் அன்ஃபாலோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 350-500 வரைக்கும் தான் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விதமான ஆக்ஷன் பிளாக்ன்ற இந்த ஒரு எரர் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சான்சஸில் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் பிளாக் எரர் கண்டிப்பாக வரும். இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் எப்படி, இதுக்கான இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த ஒரு இமேஜ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பிளாக்டுன்னு அந்த வர எரரை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எரரை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போய்க்குங்க. ஆப்புக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய லோகோ ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லோகோக்குள்ளே போய்க்குங்க. லோகோக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 bar lines ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 3rd option ஹெல்ப் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 types of helps இருக்கும். இந்த ஹெல்ப் சென்டரில் என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணி ஆகணும். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 types of reports வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் ஸ்பேம் அண்ட் அபியூஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத வேலை, சாரி நம்மளுக்கு வேறு யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாததையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனுப்பும்போது அதை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு எதனா பண்ணுற மாதிரியோ பண்ணாலும் இந்த ஒரு ரிப்போர்ட்டை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஃபீட்பேக், ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறதுனால எக்கச்சக்கமான பாசிபிள்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அதில் சென்ட் பண்ணால் ரொம்பவே லேட்டாக தான் போய் சேரும். அதனால் ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய கேலரிக்கு போகிறதுக்காக தான். இந்த எதுக்காக இந்த நம்ம கேலரிக்கு போனோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபர்ஸ்ட் இதில் வந்து அட்டாச் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் போயிட்டு நம்ம இதை அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் வந்து மேலே கேட்டிருப்பாங்க. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிமூவ் மை ஆக்ஷன் பிளாக்டு எரர் அப்படின்ட்டு மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்டு எரர் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. ரிமூவ் ஆக்ஷன் பிளாக்டு எரர் இன் மை அக்கவுண்ட், இன் மை அக்கௌண்ட் அப்படின்ட்டு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆம் நாட் ஏ ரோபோ அப்படின்ட்டு மட்டும் வந்து இதில் போட்டுக்கோங்க. ஆம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ட்டு மட்டும் இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. எல்லா விதமான ஃபீட்பேக்ஸ்லேயும் ரிப்போர்ட் ப்ராப்ளம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டில் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம இந்த ஒரு வேர்டை வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவ
இவங்க ஒருவேளை இந்த தேங்க்ஸை பார்த்தோ இல்லை மேலே இருக்க ரிப்போர்ட்டை பார்த்தோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான நிறைய விதமான சான்சஸ் வந்து இருக்குது. இதுக்காக தான் இந்த தேங்க்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே டாப் ரைட் கார்னரில் சப்மிட் அப்படின்ற எந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு போகிடும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிறது எந்த மாதிரி அப்படின்னா ரிப்போர்ட் ப்ராப்ளம் சாரி அந்த வந்து ஆக்ஷன் பிளாக்ன்ற அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஒருவேளை இந்த ஒரு ப்ராப்ளம் இந்த ஒரு மெத்தட் மூலமா சால்வ் ஆகலை அப்படின்னா இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதையும் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பில் இந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்டு வர்றதுக்கான ரீசன்ஸ்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஆக்ஷன் பிளாக்டு வர்றதுக்கான ரீசன் எதுக்காக இன்ஸ்டாகிராம் ஆப்பை எதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை ரோபோட்ஸ் எதனா யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்டை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ப்ரைவசி பாலிசியை. அதே மாதிரி இதை நம்ம நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வேறு எதனா டிவைஸில் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணி பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் யூஸ் பண்ணுது அப்படின்றதுனால நம்ம வேறு எதனா டிவைஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணும்போது நம்ம ரோபோட் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலான யூஸர் தான் அப்படின்ட்டு அவங்க வந்து நினச்சாங்கன்னா மட்டும்தான் ஆக்ஷன் பிளாக்டை ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் நம்மளுடைய ஆக்ஷன் பிளாக் ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமை வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்ஸ்டால் பண்ணுறது. முக்கியமான காரணம் எதுக்காக இதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஒருவேளை நீங்கள் செட்டிங்ஸில் எதனா தவறுதலாக எதனா கொடுத்துருந்தீங்கனாலும் அது மூலமாகவும் ஆக்ஷன் பிளாக்டு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் சேஞ்ச் ஆகாது, இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்காக எதனா ப்ராப்ளம்ஸோ இல்லை டவுட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்டை கொடுத்துருங்க. ஏன்னால் எனக்கு தெரிஞ்சால்தான் அதுக்கான ஒரு சொல்யூஷனை அடுத்த வீடியோவில் போடுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த ஒரு வீடியோஸையும் நிறையவே உங்களுக்காக போடுவேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.